வராதடா ராமு எதுக்கு அவன் நான் தான் அவ கடைக்கு அனுப்பிட்டேன் ரொம்ப உடம்பு வலியா இருக்குமேன்னு வைன ரம்ச்சேன் ஆ ஆ நீயே வாங்கிட்டு வர சொன்னியா எனக்காக அடிபட்டிருக்க இது கூட செய்ய மாட்டேனா ஆ தேங்க் யூ அனு இனிமே யார்கிட்ட சண்டை போடாத ஏ உன்னை யாராவது அடிச்சா என்னால தாங்கிக்க முடியாது அனு அது வந்து நான் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும் ப்ளீஸ் அனு வாங்க அனு ப்ளீஸ் வாங்கிறியா அனு ப்ளீஸ் வாங்க தினேஷ் என்னாச்சு இந்த கோல்ட் ரிங் கொடுத்து என் லவ் டெவலப் பண்ண போறேன் ஏன் மேடத் கிட்ட அடிக்கடி திட்டு வாங்குறீங்க சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யலாம்ல பாருங்க அவங்க எவ்வளவு டென்ஷனா இருக்கு ரிங் மாசக்கல பாண்ட சிங்கமராய் போய் நம்ம பொழப்பு ரிங் ரோட் இதா இருக்குது இப்ப வாங்கிட கூடாதா ரிங் டேக் அப்படி போய் நான் பார்சல் வாங்கிட்டு வந்தா தான் சாப்பிட வேண்டாம் பொண்ணு என்ன கொண்டு தெரிஞ்சாகணும் நான் அவளை பெத்தேனா அவ என்ன பெத்தாளா அந்த ரிசர்ச் அப்புறம் பார்க்கலாம் முதல்ல போய் பார்சல் வாங்குற வழி பாருங்க அது இன்னைக்கு நானா இல்ல அவளா பாத்துறேன் பாருங்க அனு ரிங் ரிங்கா அம்மா நீ எதுக்கு வாங்குனே நான் வாங்கும பின்ன யார் வாங்கணும் யோ எதெல விளையாடுறதுன்னு இல்லையா இந்த ரிங்குக்காக மேடம் அவங்க அப்பா திட்டிட்டு இருக்காங்க எதுக்காக திட்டணும் ரெண்டு பேருக்கு பயங்கர சண்டை அப்படியா ஆமா நீ எப்ப வாங்குன நேத்து வாங்குன யோ மடியோ மடியோ நேத்து வாங்கிட்டு இப்ப எடுத்துட்டு வர அது ரிஹர்சல் பண்ணானோ ஐயோ அங்கிள் அங்கிள் யார் அவன் தினேஷ் ரிங் வாங்கிட்டு வந்துட்டான் ஆமா வாங்கிட்டு வந்துட்டேன் அடவா ராஸ்கல் ஏன்டா ஏன்டா எல்லாரும் தள்ளி வைக்கிறீங்க என்ன எனக்கு பசிக்குதுடா குடுறா குடுக்க மாட்டேன் குட அவர்கிட்ட அனு ஆர் தான் திட்டு வாங்குறார் குடுறா இத சாப்பிட முடியாத நான் சாப்பிட வேண்டாம் குடுறா அங்கிள் அது மேடத்து கிட்ட கொடுங்க அங்கிள் ரிங் அது மேடத்துக்கு இல்ல அனு பின்ன எனக்கா ஆமா ஸ்டாப் இட் ஹாஃப் பாய் இடியட் நான்சென்ஸ் ஃபூல் ஆஃப் அஸ் கெட் அவுட் ஏய் இது இடமா இருக்கு பாவம் தினேஷ் எனக்கு கோல்ட் ரிங் வாங்கிட்டு வந்தா அங்கிள் குழப்பிட்டார் அட்லீஸ்ட் அவ என்கிட்டயாவது சொல்லல கிஃப்ட் எனக்கு தானு மடைய நாம தான் அவன ஃப்ரெண்டா நினைக்கிறோம் அவன் அப்படி நினைக்கல எது கொடுத்தா பொண்ணுங்க மடி வாங்கன்னு தெளிவா புரிஞ்சிட்டு இருக்கான் நமக்கிட்ட தான் ஒரு வார்த்தை கூட சொல்லியடா அவன் தான் கொடுத்தானே அனு எதுக்குடா அத வாங்குறோம் டேய் வாங்குறதடா தப்பு இவன் எதுக்கு நமக்கு தெரியாம கொடுக்கணும் ஹே அவ யார் கொடுத்தாலும் வாங்குடா நீ உன அனுவுக்கு சப்போர்ட் பண்ணவேனா ஹாய் 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 என்ன செவங்கிருக்க தினேஷ் ஏன் எல்லாம் எப்படி இருக்காங்க என்னடா சேகர் என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் உன்னாலதான் நீ தான் ஃப்ரெண்ட்ஷிப்ல பார்ஷாலிட்டி பாக்குறியே நான் பார்ஷாலிட்டி பாக்குறேனா என்னடா சொல்ற உங்க ரெண்டு பேருக்குல வேணா திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் அதுக்குன்னு எங்களை எல்லாம் இன்சல்ட் பண்ணாதீங்க நான் இன்சல்ட் பண்றேனா அப்புறம் டேய் அவன் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தத நீ சொல்லல அவனும் சொல்லல டேய் குடுக்குறது வாங்குறது எங்க இஷ்டம்டா உன்னால முடிஞ்ச நீ குடு டேய் என்னடா பேங்கல முடியாதா முடியாதடா டேய் உன்னால எது முடியுமோ அதை எங்களால முடியும்டா டேய் செஞ்சு காட்றா ஸ்டாப் இட் போடா ஸ்டாப் இட் போங்கடா போங்க ஏ எனக்கு gift கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இதே கேள்வி நீ தினேஷ் கொடுக்கும்போது கேட்டியா இதுதான் உங்களுக்கு பிரச்சனைனா நான் அந்த gift திருப்பி கொடுத்துறேன் இவங்களுக்காக நீ திருப்பி கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் ஏன்டா உங்களுக்குள்ள இவ்ளோ காம்ப்ளெக்ஸ் gift கொடுத்தாதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா அவ்ளோ டிஸ்டன்ஸ் இருக்கா நமக்குள்ள உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்தா நான் ஃப்ரெண்ட் ஆவேனா ஏன் இப்படி இருக்கீங்க சின்ன விஷயத்தெல்லாம் பேசப்படுத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துறாதீங்க எனக்குள்ள எந்த பாஷாலிட்டியும் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நாலு பேரும் எனக்கு வேணும் இன்னொரு தடவை இப்படி சண்டை போடுறது என்னால பார்க்க முடியாது ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் பாய் பாய் அனு நாங்க கிஃப்ட் கொடுத்தா வாங்கிப்பியா போடா நாளைக்கு நாங்க டேம்ல வெயிட் பண்றோம் எவ்வளவு பெரிய ஈகோ கிளாஷ் வந்திருக்கு பாத்தியா அவங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸா இல்லன்னு இப்போ அது நம்புறியா
என்னோட ஜட்ஜ்மென்ட் தப்பாகாது. எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் கொஞ்சம் பொசசிவா இருக்காங்க. அதான் ஏன் தெரியல. எனக்கு தெரியும். தன்னோட மட்டும் தான் பேசணும், பழகணும்னு நினைக்கிறது. எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்? தனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறது. எப்படி தப்பாகும்? தப்புதான். இவ்ளோ ஸ்ட்ராங்கா பேசுறியே. நீ யாரையாவது லவ் பண்றியா? தினேஷ் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு அவங்க சொல்றது கரெக்டா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்போ மத்த மூணு பேரும் கிஃப்ட் கொடுத்தா வாங்குவியா? சோ உனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. முதல்ல அதை கிளியர் பண்ணிக்கோ. அவங்கள பத்தி நான் உனக்கு கிளியர் பண்றேன். Hi da. Hi da. Hi. Hi. Vada. Dey, Anu varuva alla? Kandipa varuva da. Dey, gift ready pannitingla? Enna gift? Kudukum bodhu paarra. Unna maari theriyama kudukamaatom. Dey, enna gift nu sollu da. Ey, en gift ah solla mudiyadhu, kaatta mudiyadhu, paaka mudiyadhu. Adhukku madhippey kedaiyadhu. Avlo kevalama adhu? Adhu en manasu da. Okay, kevalam da. Dey, Ips, nee enna kudukka pora? இது வரைக்கும் அனுக்கு யாருமே கொடுக்காதது ஒன்னு நான் கொடுக்க போறேன். என்னடா சத்தமே இல்லாத முத்தம். டேய் என்னடா அங்கிள், அனு உங்களுக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பி இருக்கு. டேய் உன்னை விடுங்க. டேய் என்னடா என்னடா? பசங்களா என்னடா ஆச்சு உங்களுக்கு? எல்லாரும் கிஃப்ட் வச்சிட்டு வெயிட் பண்றீங்களா? என்ன நீங்க எல்லாரும் லவ் பண்றீங்க? ஆம் ஐ ரைட்? ரைட். என் லைஃப்ல நீங்க நாலு பேர் இருப்பீங்க. ஆனா லைஃப் பார்ட்னரா ஒருத்தர் தான்டா இருக்க முடியும். எஸ், நானும் உங்க நாலு பேர்ல ஒருத்தனை லவ் பண்றேன். சாரிடா, இப்போ அது யாருன்னு சொல்லி நான் உங்களை பிரிக்க விரும்பல. என் லவ்வை சொல்லும் போது அது ஏத்துக்கிற பக்கம் உங்களுக்கு வரணும். அப்பதான் சொல்லுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அனு என்னதான் லவ் பண்றா? அனு நிச்சயம் என்னதான் லவ் பண்றா? ஹை, நான் தான் அனுவோட லவர். அனு என்ன லவ் பண்றா? வாவும் பசங்க. ஏய்!